வேதர்ஷி விவேகானந்தர் விஜயமாகிறார், பாரதத்தை மீண்டும் பார்க்க பவனி வருகிறார். வேதர்ஷி விவேகானந்தர் விஜயமாகிறார், பாரதத்தை. விவேகானந்த ரதத்தை அற்புதமாக யோகாசனங்கள் மூலம் நிகழ்த்தி காட்டிய விவேகானந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் மாருதி உடற்கல்வியல் கல்லூரி மாணவர்களுக்கும் மிக்க நன்றி, பாராட்டுக்கள். சிறந்த விஞ்ஞானியாகிய டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே, இன்றைய கூட்டத்தின் கௌரவ விருந்தினராகிய திரு எஸ் எஸ் ஜவஹர் ஐஏஎஸ் அவர்களே, சுவாமிஜி பெருமக்களே, அன்பர்களே, மாணவர்களே, நீ வீதியில் செல்லுகின்ற போது தனியாக செல்லுகிறேன் என்று நினைக்கிறாயா? உனக்கு முன்னே பல்லாயிரக்கணக்கான பாரத நாட்டின் பண்பாட்டின் பின்னே நீ செல்கிறாய் என்பதை நினைவில் கொள் என்று கூறுகிறார். உருவாக்க முடியாதா? அதற்கு நீங்கள் ஒரு அமைப்பு ஆரம்பிக்க கூடாதா என்று சுவாமி விவேகானந்தரை கேட்ட கேள்வி டாட்டாவின் மனதிலே தோன்று அங்கேயே தங்கிவிட்டது. இவரும் போயிட்டு வந்தாரு, அவரும் போயிட்டு வந்தார். வந்த பிறகு 1902 சுவாமி விவேகானந்தர் அவர்கள் மகா சமாதி அடைகிறார். ஆனால் பெரும் அறிஞர்களுக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் மகான்களின் வார்த்தைகள் என்றுமே ஜீவிதமாக வாழ்ந்து கொண்டிருக்கும், அவைகளுக்கு சக்தி உண்டு என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம். அவர் போனாலும் அவர் கூறிய அந்த வார்த்தைகள் டாட்டாவின் உள்ளத்தில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நேரா போய் மைசூர் மகாராஜா கிட்ட சுவாமி விவேகானந்தர் இந்திய விஞ்ஞானிகளை உருவாக்குவதற்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்த சொன்னார் என்று சொல்லி கேட்க, அந்த மகாராஜா 700 ஏக்கர் நிலத்தை பெங்களூர்ல இலவசமாக கொடுத்தார். அந்த 700 ஏக்கர் நிலத்திலே ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்தியாவின் முதல் சயின்ஸுக்காக இன்ஸ்டிடியூட், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். ஏழைகள், கல்வி அறிவு இல்லாதவர்கள், தாமரர்கள் அனைவரும் என்னுடைய உடன்பிறப்புகள். ஓம் சிவகாமனிலேயே போற்றி, ஓம் சிவகாமனிலேயே.
சாசனை குறித்து அறிய தகவல் அறிவிப்பு மையம் சென்ற சுவாமிஜிக்கு இரண்டு அதிர்ச்சிகள் காத்திருந்தன. சர்வசமய மகாசபை இரண்டு மாதங்கள் தள்ளி போடப்பட்டுள்ளது என்பது ஒன்று. ஏதேனும் ஒரு ஸ்தாபனத்தின் சான்றிதழ் பெற்று வருபவர்கள் மட்டுமே மகாசபை. அதனால் நீலகிரி மாவட்டத்திலே எல்லா கிராமங்களுக்கும் கோத்தகிரி உதகை ஆகிய பகுதிகள் எல்லாம் முடித்து மஞ்சூர் பகுதி எல்லாம் முடித்து இப்பொழுது நமது குன்னூர் நகருக்கு இங்கே வந்திருக்கின்றது. வணங்கி அடி பணிந்தோ விவேகானந்த, வணங்கி அடி பணிந்தோ விவேகானந்த, வந்தே நமோ நம என்றுனை வாழ்த்தி வணங்கி அடி பணிந்தோ விவேகானந்த, வந்தே நம நம என்றுனை வாழ்த்தியே வணங்கி அடி பணிந்தோ விவேகானந்த. கர்ம ஞான பக்தி யோக கனியை தந்த தேசிகா, கர்ம ஞான பக்தி யோக கனியை தந்த தேசிகா, கருணையாலே வாழ்வு கண்டு காத்தருள்வாய் குரு பர. கர்ம ஞான பக்தி யோக கனி அவருக்கு பணியாளராக செயல்பட்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது பெருமையை தருகிறது. அதே சமயத்தில் தந்த தேசிகா கருணையாலே வாழ்வு கண்டு காத்தருள்வாய் குரு பர. இவசே ராஜ கோலம் கொண்டு பாரதம் கண்டார், பாரதத்தின் தாழ்நிலைக்கு காரணம் கண்டார். பரிபு ராஜ கோலம் கொண்டு பாரதம் கண்டார், பாரதத்தின் தாழ்நிலைக்கு காரணம் கண்டார். உழைக்கும் மக்கள் உயர கல்வி வழியை காட்டினார், உழைக்கும் மக்கள் உயர கல்வி வழியை காட்டினார். உரிமையோடும் பெருமையோடும் வாழ தூண்டினார், உரிமையோடும் பெருமையோடும் வாழ தூண்டினார். வேத ரிஷி விவேகானந்தர் விஜயமாகி அடுத்த
சரியான நேரத்தில் நீங்கள் அந்த ரத யாத்திரை தொடங்கியிருக்கிறது. ஆனால் வருகிற வழியில் அதிலும் கிராமங்களில் குக்கிராமங்களில் பொதுமக்கள் நூற்றுக்கணக்கான பேர் அணி அணியாக வந்து இந்த ரதத்தை பார்த்து பரவசம் அடைந்து மக்களை மகிழ்ச்சி அடைந்து விவேகானந்தரே நேரடியாக வந்துவிட்டது போல ஒரு விதமான உணர்ச்சிக்கு அவர்கள் ஆற்பட்ட காரணத்தால் சுவாமி விவேகானந்த மகாராஜி கீ. ஆன்மீக கருத்து இணைக்கப்படாவிட்டால் விஞ்ஞான அழிப்பாதைக்கு கொண்டு போய் மக்களை சேர்த்துவிடும் என்பது அவரது தீர்க்கமான முடிவு. புகலிடம் அளித்த நாட்டைச் சேர்ந்தவன் நான் என்பதில் பெருமைப்படுகிறேன். ரோமானியரின் கொடுமையால் தங்கள் திருக்கோயில் சிதைந்து உலகில் உள்ள எல்லோருமே விவேகானந்தருடைய அறிவுரைகளை முழுமையாக படித்து அவற்றை ஒவ்வொருவரும் தம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றினார். அரங்கெல்லாம் நிறைந்திருக்கின்ற பெருமக்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, ஆனால் 150 ஆண்டுகள் ஆன பிறகும் அவருடைய வளம் வருகிறது. Thank you.
அதுதான் இன்ஷார்ட் செயல்முறை வேதாந்தம். உங்க கல்வி என்று எடுத்துக்கொண்டால் அதுக்கு நான்கு குறிக்கோள்கள் சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கிறார். ஒருத்தர் எஜுகேஷன் முடித்திருந்தால், ஒரு கல்லூரியை முடித்திருந்தால் நான்கு குறிக்கோள்கள் இருக்கின்றன.